Hey guys, welcome back to the channel. In this video, we have CBR 250 fuel tank la irukka rust eppadi clean pandrathu abindha patta paaka porom. In the video oda end la dhaan neenga therinjik poringa complete ah clean aacha illaya abindrathu. Video oda length adhigama irukum abindrathanal na anganga fast forward panniruken. So skip pannaamum paarenga video va. In the vehicle ku kittatta or 4 fuel filter na change panniten. Ena adikadi clog aidum rust irukanal clog aidum abindrathanal na 4 filter change panniten. Idukana alternate filter na nama channel la upload panniruken. Adha neenga marakama check panni paarenga description and icon la link tharen. So guys, in the video, please don't forget to subscribe to our channel. Our subscribers are less than our channel. So let's go to the video. First, I'm going to clean the tank with detergent. You can use the soap oil. If you can mix it directly in the tank, I'll add it to the tank. I'm going to clean the tank directly. அதன் பிறகு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கம்ப்ளீட்டாக டேங்கை ஒரு தடவை வாஷ் பண்ணிடுங்க இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாஷ் பண்ணி தனியாக டேங்கை வச்சுருங்க படுத்து இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்க்காக நான் கொஞ்சம் தண்ணியில் வாஷிங் சோடா யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து நார்மலாக ஸ்டோர்ஸில் எல்லாருமே கிடைக்கும் மளிகை கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg 30 ரூபாய் என்னமோ வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு ரேட் சரியாக தெரியல அண்ட் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியோடு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் கிட்டத்தட்ட 9 ஸ்பூன் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம டேங்குக்குள்ளே ஊற்றின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஃபில் பண்ணிடணும் இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு செகண்ட் டைமும் நான் அந்த மாதிரி இந்த டைல்யூட் பண்ணி நான் ஊற்றுனேன் என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா அது வெறுமனே தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி தண்ணி ஊற்றின பிறகு பார்த்தேன் அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை அதாவது ஃபுல்லாகவே வெறுமனே தண்ணி என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்காதோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் எகெயின் இந்த வாஷிங் சோடாவை டைல்யூட் பண்ணி ஊற்றுனேன் தண்ணியில் ஸோ இப்போ டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் லைனை வந்து நம்ம டேரெக்டாக டேங்கில் கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம இது கொடுக்க போகிற வோல்டேஜ் இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா 12 வோல்ட் டிசி தான் நம்ம கொடுக்க போகிறோம் நீங்கள் தப்பி தேவை கூட ஏசி கொடுத்துறாதீங்க ஷாக் அடிச்சிடும் ஸோ இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ இதுக்கு வந்து 12 வோல்ட் அடாப்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய டிவைஸாக இருக்கும் நான் காட்டுறேன் அந்த டிவைஸையும் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ராடை வந்து நீங்கள் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ராடை வந்து இன்சர்ட் பண்ணணும் இது வந்து நம்ம டேங்கில் எந்த இடத்துலையுமே நீங்கள் டச் ஆகிடக்கூடாது அந்த ஒரு ரீசனுக்காக நான் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா டேங்கில் அது பற்றக்கூடாதுன்னா இப்போ இந்த டிசி வோல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிவைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் 12 வோல்ட் டிசி கொடுக்கறதுக்காக இப்போ இது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சின்ன அடாப்டர் 12 வோல்ட் அடாப்டர் கூட கொடுக்கலாம் இல்லை பேட்டரி கொடுக்கலாம் பேட்டரிஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம் பேட்டரி 12 வோல்ட் தான் அப்படின்றனால பேட்டரி கொடுக்கலாம் இப்போ இந்த ப்ராசஸ் இந்த செட்டப்பை இதே மாதிரியே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம் இப்போ ஆன் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி வருது பார்த்தீங்க தண்ணியில் இப்போ இதுதான் எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் நடக்கிறது இப்போ இதில் ஒன்மோர் இம்பார்ட்டன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இந்த சென்டரில் ஒரு ராடு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ராடு கொடுக்குற ராடில் தான் நீங்கள் பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும் மறந்து போய் கூட நீங்கள் அதில் கொடுத்துறாங்க நம்ம டேங்கில் கொடுத்துறாதீங்க பாசிட்டிவ் டெர்மினலாம் ஏன்னா இது ரிவர்ஸ் ஆகிடும் அந்த ப்ராசஸ்ஸு இப்போ நம்ம டேங்கில் இருக்க ரஸ்ட் எல்லாமே இந்த இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்க ராடு வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் அதாவது டேங்கில் இருக்க ரஸ்ட்டை இந்த நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்க அந்த ராடு இன்சுலேஷன் டேப் சுற்றி இன்செர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த க்ரீன் கலர் இன்சுலேஷன் டேப் சுற்றி இந்த ராடு வந்து நம்ம டேங்க் ரஸ்ட்டை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கோம் இது இப்போ தெரியாது நான் கிட்டத்தட்ட நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கே ஒரு 3 மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு எனக்கு பட் அப்படியுமே ரிசல்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அப்படி ரிசல்ட்டு எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க பட் 3 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நான் அதை அப்படியே வச்சுருந்து நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டும் பண்ணுறேன் ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்மோக் எஃபெக்ட்லாம் கூட வருது Mm-hmm.
தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் நான் டாப் அப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக டாப் அப் பண்ணிட்டேன். 1 hour later. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மாதிரி ரஸ்ட்டு இந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருப்பாருங்க. 3 hours later. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இந்த அவுட்புட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சென்டரில் இருக்கிற ராடை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியெலாம் கொட்டிட்டு நம்ம என்ன ரிசல்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வோல்டேஜ் எல்லாத்தையுமே, நம்ம இன்புட் கொடுத்துருக்க வோல்டேஜ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அந்த ஸ்டீல் பிளேட்டை. சார், ஸ்டீல் பிளேட்டை ரிமூவ் பண்ணுறப்பே உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா இதிலேயே ஏகப்பட்ட ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அதான் நான் ஆரம்பத்தில் வீடியோவில் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இந்த மாதிரி டேங்கில் இருக்க ரஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஸ்டீல் பிளேட்டு எடுத்துக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சார், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது. எது எப்படி இருந்தால் நமக்கு டேங்க்கு ரஸ்ட்டு போயிருந்தால் பரவாயில்ல. சரி, ஓகே, தண்ணியெலாம் நம்ம கொட்டிட்டு நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த அவுட்ரு அந்த விளிம்பில் இருக்கு பாருங்க, அந்த விளிம்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ரஸ்ட்டு இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்டீல் பிளேட்டு என்ன கலரில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நீட்டான கலரில் இருக்குது. இப்போ இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஸ்டீல் பிளேட் வச்சதுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ அதனால் அந்த ரஸ்டெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் இந்த சின்ன ஸ்டீல் பைப் ஒன்று போகுது பாருங்கள், அதில் இருக்க ரஸ்ட் எல்லாமே ஓரளவு க்ளீன் பண்ணியிருக்கு. பிளேட் வச்சுருந்த சைடு வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. பட் பிளேட் வச்சுருந்த சைடு வந்து ஓரளவு கம்ப்ளீட்டாக எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள், க்ளீன் பண்ணியிருக்கு நம்ம பிளேட் வச்சுருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்போசிட் சைடுமே நம்ம பிளேட் வச்சுட்டு திரும்பி அகைன் ஒரு 3 hours நம்ம வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, நான் ஒருவேளை கம்மியாக எதுவும் வச்சுட்டேன்னா, டைம் எதுவும் கம்மியாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை இந்த அளவுக்கு க்ளீன் ஆனதே எனக்கு போதும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலுமே அகைன் அது அடுத்த டைம் ஃபில்டர் மாற்றுறப்ப டேங்க்கை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக ரஸ்ட்டாக தான் இருக்கும். புது மெட்டல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லை, பட் இது ஓகே, ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு இது ஓகே. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், பெட்ரோல் கேப்பு நம்ம டேங்க் க்ளோஸ் பண்ணுற பாருங்க, அந்த சைடு இது இதெல்லாம் ரொம்ப ரஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். பட் இது கொஞ்சம் ஓகே எனக்கு. இப்போ இந்த இதில் இந்த சென்டர் போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஸ்டியாக இருக்கும், இது ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. ஒரு ப்ரௌனிஷாக இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க, அதுவே தெரியுது எனக்கு ரஸ்ட்டு க்ளீன் ஆனது. ஸோ இது வந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டேங்கை பொறுத்தவரையும் பிரச்சனை கிடையாது, நம்ம கையை விட்டு கூட நம்ம ரஸ்ட்டை க்ளீன் பண்ண முடியும், ஏன்னா நம்மளால் ஸ்டாண்ட் பண்ண முடியும், அந்தளவுக்கு ஹோல் இருக்கும் பம்ப் ஃபியூயல் பம்ப் போடுற மாட்டுற ஹோலு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு சில வெஹிக்கிள்ஸெல்லாம் நம்ம கையெல்லாம் உள்ளே விட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன ஹோல்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டேங்க்ஸில் வந்து நீங்கள் இந்த எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது 100% ரிசல்ட் வரும்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இது ஓகே, ரஸ்ட்டு ஓரளவு க்ளீன் பண்ணுது. இல்லை, நான் டைம் கம்மியாக வச்சிட்டேன் அப்படி, கம்மியாக எதுவும் வச்சுருப்பணும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஒருவேளை பெட்டரான மெத்தட், இதை விட பெட்டரான மெத்தட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.